தினகரன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தமிழகத்தில் ஆண்டுதோறும் 2.21 லட்சம் டன் அளவிற்கு இ வேஸ்ட் உற்பத்தி ஆகுதான். இதை பற்றின விரிவான செய்தி தொகுப்பை வாங்க பார்ப்போம். உலக அளவில் இருக்கிற முக்கிய பிரச்சனைகளில் இ வேஸ்ட் உற்பத்திக்கு அதிகமான பங்கு இருக்குன்னே சொல்லலாம். வருஷந்தோறும் டன் கணக்கில் குவிந்துட்டு வர இந்த கழிவுகளை அகற்றுவது என்பது உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய சவாலான பணியாகவே இருக்குது. வரும் காலங்களில் இந்த நிலை மிகவும் மோசமாக மாறும்ன்றதில் மாற்று கருத்து இல்லைன்னே சொல்லலாம். இதற்கு மின்னணு பொருட்களோட அசுர வளர்ச்சியே காரணம். குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள், பொழுதுபோக்கு, நுகர்வோர் சாதனங்கள், தொலைத்தொடர்பு போன்ற துறைகளில் மின்னணு கழிவுகள் அதிகமாக உருவாகிறதே காரணம். இவேஸ்ட் உற்பத்தி குறித்து நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் உலக அளவில் ஆண்டுதோறும் 2 கோடி டன்லேருந்து 5 கோடி டன் வரை கழிவுகள் உருவாவது தெரிய வந்திருக்கு. அதில் இந்தியாவில் வருஷந்தோறும் 17 லட்சம் டன் அளவிற்கு மின்னணு கழிவுகள் உற்பத்தி ஆவதாக சொல்லப்பட்டிருக்கு. உலகளாவிய இவேஸ்டில் இந்தியாவோட பங்கு 4% இருக்குது. இந்தியாவில் மின்னணு கழிவுகள் உற்பத்தியில் தமிழகம் 2வது இடத்துல இருக்குங்க. இங்கே வருஷந்தோறும் 2.21 லட்சம் டன் அளவிற்கு இவேஸ்ட் உற்பத்தி ஆவதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அதிகரிச்சுட்டு வர மின்னணு கழிவுகளை அகற்றுவதற்கு வளர்ந்த நாடுகள் பல நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. அதில் தொழில் வாய்ப்புகள் என்ற பெயரில் தங்கள் நாட்டில் இருக்கிற கழிவுகளை வளரும் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்தியாவும் அந்த மாதிரி மின்னணு கழிவுகளை இறக்குமதி செய்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வர கழிவுகள் வருங்காலத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி விடும்னு உணர்ந்த இந்திய அரசு இதை கட்டுப்படுத்துறதுக்கு தேவையான நடவடிக்கைகளில் தற்போது கவனம் செலுத்திட்டு வராங்க. அதன்படி கழிவுகள் உற்பத்தியில் 2வது இடத்துல இருக்கிற தமிழக அரசும் இதற்கான பணிகளை துரிதப்படுத்திட்டு வராங்க. அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் மின்னணு கழிவு உற்பத்தி குறித்து ஆய்வு செய்ய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முடிவு செஞ்சுருக்காங்க. இந்த ஆய்வுக்காக 25 லட்சம் ரூபாய் செலவு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கு. ஆய்வு செய்கிறதுக்கான தொழில்நுட்ப நிறுவனங்களை தேர்வு செய்ய ஒப்பந்த புள்ளிகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிச்சிருக்காங்க. மாநிலத்தில் இருக்கிற 32 மாவட்டங்களையும் 7 மண்டலங்களாக பிரித்து 3 கட்டங்களாக இந்த ஆய்வு மேற்கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. முதல் கட்டத்தில் சென்னை வேலூர் மண்டலத்திலையும், 2வது கட்டமாக சேலம், கோவை, திருச்சி ஆகிய மண்டலங்கள்லையும், 3வது கட்டமாக மதுரை திருநெல்வேலியிலையும் ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டிருக்கான். இந்த ஆய்வு தொடர்ந்து 6 மாதங்களுக்கு நடத்த திட்டமிடப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. தென்காசி, கோவை போன்ற கேரள மாநில எல்லையை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் மின்னணு கழிவு அதிக அளவில் கொட்டப்படும் சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வருது. இதை தடுப்பதற்கும் ஏற்கனவே கொட்டப்பட்ட கழிவுகளை திறம்பட கையாண்டு மறுசுழற்சி செய்கிறதுக்கும் மாவட்ட வாரியாக யார் யார் அதிக கழிவுகளை உற்பத்தி செய்கிறாங்க என்பது குறித்து கண்காணிப்பதற்கும் இந்த கழிவுகள் எப்படி மறுசுழற்சி செய்யப்படுது என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் மின்னணு கழிவுகளை விலைக்கு வாங்குறவங்களோட விவரம், அவங்க அதை எப்படி மறுசுழற்சி செய்கிறாங்க என்பது குறித்தும் இதில் கண்டறியப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு இந்த கழிவுகளை மெத்தனமாக கையாள்வோர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதனால் கழிவுகளை கையாள்றவங்க பீதியில் இருக்காங்கன்னே சொல்லலாம். மேலும் தகவல் அறிய தினகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.